ஒரு பெரிய ஷிப், பெரிய கார்கோ, டன் கணக்கில் வெயிட்ல இருக்க ஷிப்லாம் ஓசன்ல மூழ்கிறது கிடையாது. கடல்ல மூழ்காம எப்படி செயல் பண்ணுது அப்படின்ட்டு நாம ஒரு குட்டி எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுக்கிறதுக்குலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 கப் பியூர் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு பியூர் வாட்டரில் 2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லெமன் வச்சு ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெமன் பியூர் வாட்டரில் போட்டோம், அது செட்டில் ஆகுது. இது எது சால்ட் வாட்டரில் போட்டால் அது செட்டில் ஆகலாம், ஏன்னா இது வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட். இது எது வெயிட் இருக்க ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். பியூர் வாட்டரில் செட்டில் ஆகுது, சால்ட் வாட்டர்லேயும் செட்டில் ஆகுது. ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா 2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ போட்டு பார்த்தா ஃப்ளோட் ஆகுது. எந்த ஒரு பொருளை நீங்கள் மிதக்க வைக்கணும்னாலும் அந்த பொருளோட அந்த வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக்கணும். அதுக்காக ஒரு ஷிப்போட கடலோட டென்சிட்டி நம்ம அதிகமாக ஆக்க முடியும் முடியாதுல்ல, அப்புறம் எப்படி ஷிப் மிதக்குது? இந்த சீக்ரெட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண போகிறது ஆர்ச்சிமிடிஸ் 257 BC வாழ்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் தான். ஃபுல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.